நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் நாற்பத்தி மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது இதுவரை எழுபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நான்காயிரத்து எழுநூற்று ஆறாக உள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அம்மாநிலத்தில் இதுவரை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்து அறுநூற்று பதினாறாக உயர்ந்துள்ளது குஜராத் மாநிலத்தில் பதினைந்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொள்ளாயிரத்து அறுபது பேர் உயிரிழந்தனர் எட்டாயிரத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பதினாறாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழப்பு முன்னூற்று பதினாறாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் எண்ணூற்று எழுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இவர்களுள் நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் மகாராஷ்டிராவிலிருந்து தமிழகம் திரும்பியவர்கள் சென்னையில் மட்டும் ஒரே நாளில் அறுநூற்று பதினெட்டு பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சென்னையில் மட்டும் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் இன்று அறுபத்தி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அம்மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆயிரமாக உயர்ந்துள்ளது காஞ்சிபுரத்தில் பனிரெண்டு பேருக்கும் திருவள்ளூரில் ஒன்பது பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் பதினான்கு பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது மாநிலத்தில் நேற்று எழுநூற்று அறுபத்தி ஐந்து பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து ஒட்டுமொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை பதினோராயிரத்து முன்னூற்று பதிமூன்றாக உயர்ந்துள்ளது தற்போது எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று ஒன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு நூற்று ஐம்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது புதுகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்